குருவந்தனம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஆயுதங்கள் என்றால் பகைவர்களை அழிப்பது எனும் அர்த்தத்தையே மனித சமுதாயம் கொண்டிருப்பதால் தான் இறைவனின் இத்தைவிக ஆயுதமும் அவ்வகைப்பட்டது என்று எண்ணத் தோன்றுகிறது இக்கலியுகத்திலும் ராட்சசர்களும் அரக்கர்களும் இல்லையா நிச்சயமாக இருக்கின்றார்கள் காம குரோதர்களாகவும் திருடனாகவும் கொள்ளை கொலைக்காரனாகவும் பிக்பாக்கெட் அடிப்பவனாகவும் பொய் சொல்லி பிறரை ஏமாற்றுபவனாகவும் லஞ்சலாவணயங்களில் ஈடுபடுபவனாகவும் பிறர் சொத்தை அபகரிப்பவனாகவும் மனித உடலில் எத்தகைய தீய அரக்க சக்திகள் கூடியிருக்கின்றன என யோசித்துப் பாருங்கள் எனவே கலியுகத்திலும் இராட்சசர்களும் அசுர குணங்களும் இல்லாமல் இல்லை வெளிப்படையாக தோன்றவில்லை அவ்வளவே எனவேதான் எந்தப் புராணங்களிலே இறைவனே ஆயுதம் தரித்து அரக்க குணங்களை வென்றான் என்று காண்கின்றோமோ அந்த இறைவனே அதே ஆயுதங்களை கலியுகத்திலும் ஏந்தி மனிதனின் உள்ளத்தில் ஊடுருவியிருக்கும் முறையற்ற காமம் பித்தலாட்டம் பொய்மை குரோதம் பகைமை பொறாமை மதுப்பழக்கம் போன்ற தீய அசுர குணங்களை அழிப்பதற்காக சங்கு சக்கரதாரியாக வில்லேந்திய வீரப் பெருமாளாக வீர ஆஞ்சநேயராக விற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார் மாடன் அய்யனார் சுவாமி போன்ற எத்துணையோ இறைமூர்த்திகள் காவல் தெய்வங்களாகவும் பரம்பொருள் உருவங்களாகவும் தோன்றி மனிதனின் தீய எண்ணங்களை அழைக்கத் துணை புரிகின்றனர் இறைவனின் எத்தகைய ஆயுதத்தால் எவ்வித ராட்சச அரக்க குணங்களை அழைக்க முடியும் என்ற விளக்கங்களும் உண்டு எத்திசையில் என்னாளில் எவ்வகை ஆயுதந்தனை இறைவன் தரிக்கின்றாரோ அதை பொறுத்து பலாபலங்களும் அமையும் எந்த ராட்சசர்களையும் அறக்கர்களையும் அழைப்பதற்காக சங்கு சக்கர ஆயுதங்கள் பயன்பட்டனவோ அவைதான் பொறாமை குரோதம் பகைமை போன்ற தீய சக்திகளையும் அரக்க குணங்களையும் அழைப்பதற்கு பயன்படுகின்றன என்று இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி